ஸ்ப்ரவுட்ஸோட பெனிஃபிட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எப்படி ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்க. சோறின்றி அமையாது உலகு. வணக்கம் இணையக்கூடிய நண்பர்களே, நான் கஜலட்சுமி, நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் யோகா ட்ரைனர். 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம், அது 10 ரூபா மதிப்புக்கு யூஸும் பண்ணிட்டோம், இது புத்திசாலித்தனமா? இல்லை 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம், அதை 1000 ரூபா மதிப்புக்கு யூஸ் பண்ணுறோன்னா எது புத்திசாலித்தனம், எது நமக்கு லாபம்னு பார்த்துக்கோங்க. ஸ்ப்ரவுட்ஸோட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக ரா ஸ்ப்ரவுட்ஸ், அதாச்சும் குக் பண்ணிடாத ரா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, மற்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கிற என்சைம்ஸ் விட 100 மடங்கு இது ஜாஸ்தியாக இருக்கும். இந்த என்சைம்ஸ் வந்து உடம்புல பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரோட்டீன்னு சொல்லிட்டாலே உடனே எல்லாருக்கும் மைண்டில் வர்றது வந்து ஃபிஷ் சாப்பிட்ணும், சிக்கன் சாப்பிட்ணும், நிறைய எக்கு மில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை கொண்டு வந்துட்டாங்க. பட் கிடையாது, இந்த சூப்பர் ஃபுட் ஸ்ப்ரவுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் குவாலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். லைக் அது நம்மளோட அப்சார்ப்ஷன் லெவல், நம்ம உடம்புல அந்த ஃபுட்டில் இருந்து அந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிற லெவல் வந்து மற்ற ஃபுட்டை விட ஸ்ப்ரவுட்ஸில் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு ஆடட் பெனிஃபிட் என்னென்னா, ப்ரோட்டீன் மட்டும் கிடைக்காது, இதில் நோ ஃபேட் அண்ட் நோ கொலஸ்ட்ரால், அதாச்சு நம்ம எந்த ஒரு நான்வெஜ்ஜையும் கொலஸ்ட்ரால் இல்லாமல் ஃபேட் இல்லாமல் சாப்பிட முடியாது. ஸோ நம்ம ப்ரோட்டீன் எடுக்கிறோன்ற பேரில் அதை கிறிஸ்பாக வறுத்து எண்ணெயில் பொறிச்சு நிறைய நம்ம ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் தான் எடுக்கிறோம், பட் ஸ்ப்ரவுட்ஸில் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ வித் நோ கொலஸ்ட்ரால் நோ ஃபேட் நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம் வித் லெஸ் கேலரிஸ். வேற மற்ற எல்லா நான்வெஜ் ஃபுட்லேயும் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாமல் இது நான் வெஜிடேரியன் மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன்ஸ், வீகன்ஸ் இந்த மாதிரி இல்லை ஏதாச்சும் ஸ்பெஷல் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் ஸ்ப்ரவுட்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம ஸ்ப்ரவுட்ஸை ரெகுலர் பேசிஸில் சாப்பிட்றச்ச நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஹெல்தியாக மெயின்டைன் ஆகும். இது ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த போன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, லேடிஸ்க்கு மோஸ்ட்லி இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் ரொம்ப நார்மலாக ஆகிடுச்சு இப்போ எல்லா இடத்துலையுங்கிறதுனால, அவங்கெல்லாம் ஒரு 40 இயர்ஸில் அந்த மெனோபாஸ் நெருங்குற டைமில் இந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போதோ அப்படின்னு கவலைப்படுறதை விட்டுட்டு டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபேமிலியாக அவங்களோட டயட்டில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஸ்ப்ரவுட்ஸை ஆட் பண்ணுறது அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், பிஎம்எஸ் அப்புறம் பிரெஸ்ட் டியூமர்ஸ் இதில் இருந்தெல்லாம் கூட தப்பிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஸ்ப்ரவுட்ஸில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு ரொம்ப ஃபுல்லிங்காக இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப நேரம் மறுபடியும் போய் சாப்பாட்டை பற்றி யோசிக்க வேண்டிய வேலை இருக்காது. ஸோ ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நம்ம நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கேலரியும் ஏறாமல் வயிறும் ஃபுல்லாகுதுங்கிறதுனால நம்மளோட வெயிட்டை நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் காபா அப்படின்னு சொல்லக்கூடிய காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் இதோடைய அளவு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது அது பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட்றப்போ இந்த காபான்னு சொல்லக்கூடிய இந்த ஆசிட் வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவ்வளோ நன்மைகள் இருக்குது, அப்போ இதை நம்ம நான் எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்டில் பார்ப்பேன், அப்போ இதை நம்ம வாங்கி சாப்பிட்லாமான்னு கேட்டால், இல்லை அங்கே தான் பிரச்சனை வருது. என்னென்னா, கமர்ஷியலாக க்ரோ பண்ணுற ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஹைலி ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா கண்டாமினேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரும் வேணும்ட்டே பண்ணுறதும் இல்லைங்க, ஏன்னா இதை நம்ம வந்து குக்கிங் ப்ராசஸ் பண்ணுறதில்ல, சோக் பண்ணி ஃபர்மன் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்போ அதில் ஈஸியாக பாக்டீரியல் க்ரோத் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்களா. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம சிங்கிள் ஹேண்டடாக நம்ம வீட்லேயே பண்ணிக்கிறத ஹைலி ரெக்கமெண்டட். கமர்ஷியலாக வாங்குறப்போ அதில் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா ஏதாச்சும் ரொம்ப ஈஸியாக பரவக்கூடிய ஈகோலை, சால்மோனிலா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குங்க. இது 90% சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, 100% சான்சஸ் இருக்குது. நம்ம வீட்லேயே நம்மளால் செய்ய முடியும், செய்கிறதுனால நிறைய ஃபுட் பாய்சனிங் மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். எதுக்கெல்லாம் அவுட்டர் கவரோடு இருக்கோ அதை நம்ம ஸ்ப்ரவுட் பண்ண முடியுங்க. நம்ம சன்னா, பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, வெந்தயம், மூங் தால், சோயாபீன், பீஸ், கோதுமை, மைஸ், ரைஸ், பார்லி அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே
நம்ம வெளியில் அந்த கவர் இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக ஸ்ப்ரவுட்ஸ் பண்ண முடியும். நீங்கள் எடுத்துக்க வேண்டிய கிரெயினை 1 கப் ஆஃப் கிரெயின் எடுத்துக்கிறீங்கன்னா அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்புக்கு 3 கப் ஆஃப் வாட்டர் அதில் ஊற்றிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் அதோடைய சைஸ் பெருசானதை நீங்கள் லிட்டரலாக பார்க்கலாம். அந்த ட்ரெயின் அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஒரு மஸ்லின் கிளாத்தில் ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தில் அந்த லெக்யூம்ஸை கொட்டிட்டு அதை கட்டிடுங்க. கட்டிட்டு சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வைங்க. ஆனால் டைரெக்டாக சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. உங்கள் கிச்சனில் சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் வச்சாலும் அது ஃபாஸ்ட்டாக வளரதான் போகுது. யூஸ்வலாக ஸ்ப்ரவுட்டிங் வந்து வின்டர் விட சம்மரில் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டி வச்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து அதில் லேசாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 12 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் வளர்ந்துருக்கிறத பார்க்கலாம். ஸோ வின்டரில் இதுவே இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 1-8 மணி நேரம் எடுக்கும். அவ்வளோதான். நீங்கள் இதுக்குன்னு தனியாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். துணியே இல்லைனாலும் நீங்கள் எதில் ஊற வச்சிங்களோ அதில் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு இல்லை துணியே இல்லை தட்டு போட்டு மூடலான்னா மூடலாம். ஆனால் கொஞ்சம் காற்று போகிற மாதிரி கொஞ்சம் போல் சைடில் இடம் விட்டுட்டு மூடிட்டு அப்பப்போ எடுத்து தண்ணி மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 12 hours உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் கை வச்சு அப்படிலாம் ஹேண்டில் பண்ண வேண்டாம். ஒரு கரண்டி வச்சு எடுக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதில் கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இவ்வளோதாங்க இந்த சூப்பர் ஃபுட் செய்யறதுக்கு, இவ்வளோவே தான் வேணும். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இவ்வளோ சீப்பாக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டாலோ இல்லை ஓவராக ஸ்ப்ரவுட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணாலோ கிட்டத்தட்ட நம்ம இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ மோஸ்ட்லி இதை ராவாக சாப்பிட்றது ரொம்ப பெட்டர். ஓகே, இப்போ அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரொம்ப நல்லது, டெய்லி வாரத்தில் ஒரு 4 நாளாச்சும் எடுத்துக்க பாருங்கள் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டுக்காரருக்கோ என்ன பண்ணுறாங்க, ஒரு கிண்ணம் ஃபுல்லாக போட்டு போட்டு கொடுத்து அது ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் கொண்டு வர அளவுக்கு பண்ணிடுவாங்க. அது அப்படி கிடையாதுங்க. ஸ்ப்ரவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் சாப்பிட்றாங்களோ அவங்க கையில் அள்ளும்போது எவ்வளோ கொள்ளளவு இருக்கோ அவ்வளோதான் சாப்பிடணும். இந்த மாதிரி அதே தான், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னா அது ஸ்ப்ரவுட்டிங்க்கும் சேரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் கையில் அள்ளினீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எவ்வளவோ அவ்வளோ ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க போதும். ஸோ நம்மளுக்கு நிறைய நம்ம ஊரில் நிறைய வெரைட்டி ஆஃப் கிரெயின்ஸ் லெக்யூம்ஸ் கிடைக்கிறதுனால நீங்கள் ஸ்ப்ரவுட்டிங் பண்ணுறதுலையும் நிறைய வெரைட்டி பண்ணலாம். அதை சாப்பிட்ற விதத்துலேயும் நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் பண்ணிக்கலாம். லெமன் போட்டுக்கலாம், இல்லைனா மின்ட்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு நாள் பொறி ஸ்ப்ரவுட்டிங்கோட குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அவங்க அதை விரும்பி சாப்பிட்ணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொறி ஒரு நாள் கலந்து கொடுக்கலாம், அவ்வளவு ஒரு நாள் கலந்து கொடுக்கலாம், இல்லை காரமாக பிடிக்கும்னா பெப்பர் தூவி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏன் அதுவும் இல்லைன்னா கோகோனட்டை திருவி நல்லா தேங்காய் பூ நல்லா திருவி அதில் போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளோட க்ரியேட்டிவ்னஸ் எப்படியோ அதை ஓவராக குக் பண்ணிடாமல் நம்ம குழந்தைக்கு கொடுக்கும்பொழுது ஸ்ப்ரவுட்டிங்கில் இருக்க எல்லா நல்ல விஷயங்களும் அது வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறத நீங்களே சாப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஸ்ப்ரவுட்டில் ஏதாச்சும் ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்டால், எப்போ ஆபத்து இருக்குன்னா நம்ம வீட்டில் செய்யாமல் வெளியில் வாங்கிறதுனால கண்டிப்பாக ஆபத்து இருக்குது. நம்ம வீட்டில் செஞ்சாலும் அதை ஒரு ப்ராப்பர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணாமல் இல்லைனா அப்படியே கை வச்சு எடுத்து அதை நம்ம நிறைய செஞ்சிட்டோம் அப்படின்னா கை வச்சு எடுத்து திருப்பி அப்படியே வைக்கிறது இதெல்லாமே நமக்கு ஆபத்து தான். ஸோ கேர்ஃபுல் ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நியூபார்ன் பேபிஸ்க்கு அப்படி இருக்கிறப்போ சமயத்தில் ஸ்ப்ரவுட்ஸ் வந்துட்டு ஒரு டம்மியில் டிஸ்டர்பன்ஸ் வச்சுன்னா டயரியா அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி லைஃப் த்ரெட்டனிங்னு எதுவும் இல்லை வீட்டில் செய்யும்போது. இன்றைக்கி நம்ம பேசின டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இணைய கொடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். Oh, oh, oh.